ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் சினிமா. இது கபாலி படத்துக்கு சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. எத்தனை தடவை தான் இந்த கபாலி ஃபர்ஸ்ட் டைம்னு பண்ணிக்கிட்டே இருக்கும்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா கபாலி ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் சினிமால 10,000 தியேட்டர்ஸ்க்கு மேல ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் தமிழ் பிலிமா கபாலி யூஎஸ்ல இருக்கிற ஹவா ஏரியால ரிலீஸ் ஆகுது. இது எல்லாத்துக்கும் மேல ஸ்டார் ஹோட்டல்ஸ்லயும் கபாலி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. என்ன, ஹோட்டல்ல படமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பெங்களூர்ல இருக்கிற பெரிய பெரிய 5-star ஹோட்டல்ஸ்ல கபாலி ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அப்படி சொல்லணும்னா ஹோட்டல் லலிதா ஷோப், ஹோட்டல் கிரவுண்ட் பிளாசா, IW மெரியாட், இந்த மாதிரி பல ஹோட்டல்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல எத்தனை பேர் படம் பார்க்க முடியும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? 50-300 பேர் வரைக்கும் பாக்குற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போறாங்களாம். டிக்கெட் விலைய கேட்டோன்னதான் லைட்டா ஷாக் ஆயிருச்சு. ஒரு டிக்கெட்டுக்கு 1,300-2,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்களாம். இப்படி சார்ஜ் பண்ணா யார் வந்து படம் பாப்பாங்கன்னு கேட்டா, ஒன்லி July 22nd, 23rd, 24th மட்டும் தான் ஸ்கிரீன் பண்ண போறாங்களாம். அதனாலதான் இந்த காஸ்டா. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த